வணக்கம். வழக்கமா கட்டுற மின் கட்டணத்தை விட மூணுல இருந்து நாலு மடங்கு மின் கட்டணம் உயர்ந்திருக்குன்ற குற்றச்சாட்டை தமிழகம் முழுக்க இருக்கிற மக்கள் முன்வைக்கிறாங்க. இந்த திடீர் மின் கட்டண உயர்வுக்கு என்னதான் காரணம்? கடந்த ஆண்டு கணக்கின்படி தமிழ்நாட்டில் 2,21,00,000 வீடுகள் இருக்கின்றன. இந்த வீடுகளுக்கான கட்டணம் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கட்டணமாக இல்லை. 4 படிகள், அதாவது 2 மாதத்திற்கு ஒரு முறை கணக்கெடுப்பதில் 100 யூனிட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு பகுதி, அப்புறம் 100 யூனிட்லேருந்து 200 யூனிட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ரெண்டாவது பகுதி, மூணாவது பகுதி 500 யூனிட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு பகுதி, நான்காவது பகுதி 500 யூனிட்டுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு பகுதியாக இருக்காங்க. அப்போது இந்த 2,21,00,000 வீடுகளும் இந்த 4 பட்டண பட்டியலில் பிரிச்சிருக்காங்க. இது எவ்வளவு பயன்படுத்துகிறாங்கங்கிறத பொறுத்து அந்த கட்டணங்கள் மாறும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கட்டணம் இல்லை. முதல் 100 யூனிட்டுங்கிறது எல்லாருக்குமே இலவசமாக போயிடும். ஆனால் இந்த 200 யூனிட் ரெண்டாவது படியில் இருக்கிறவங்க, 100 யூனிட் தாண்டி பயன்படுத்துகிறவங்க 200 யூனிட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த 100 யூனிட்டுக்கு மேலே இருக்கக்கூடியதற்கான விலை என்பது 1.50 ரூபா தான் வரும். அதே அவங்க 200 யூனிட்டுக்கு மேலே போயிட்டாங்கன்னா அந்த 1.50 ரூபாங்கிறது 2 ரூபாயாக மாறிடும். அப்போ மூணாவது படியில் இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து முதல் ரெண்டாவது படியில் இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு கட்டணம் இருக்காது. அவங்க முதல் அதாவது 100 யூனிட்லேருந்து 200 யூனிட் வரைக்கும் இருக்கிறதுக்கு அவங்க 2 ரூபா கட்டுவாங்க. அதுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து 1.50 ரூபா தான் கட்டுவாங்க. அதே மாதிரி நாலாவது படியில் இருக்கிறவங்க எவ்வளோ கட்டுவாங்கன்னா 3.50 ரூபா கட்டுவாங்க. அதாவது 500 யூனிட்டுக்கு மேலே இருக்கிறவங்க 3.50 ரூபா கட்டுவாங்க. அதே மாதிரி மூணாவது படியில் இருக்கக்கூடியவங்க 200 யூனிட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய கட்டணத்துக்கு 3 ரூபா கட்டுவாங்க. அதே 500 யூனிட்டுக்கு மேலே போகிறவங்க 4.60 ரூபா கட்டுவாங்க. இதில் என்ன வித்தியாசம் வரப்போகுதுன்னா அவங்க ஒரு படியில் இருந்து இந்த 200 யூனிட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மேலே போயிட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் கட்டணம் கூடும், அது அவங்களுக்கு தெளிவாகவே தெரியும். 150 யூனிட் தான் பண்ணுறாங்கன்னா 50 யூனிட்டுக்கு மட்டும்தான் கட்டணம், அப்போ அவங்களுக்கு 75 ரூபா தான் வரும். அவங்களே 210 யூனிட்டுக்கு போயிட்டாங்கன்னா இது 200 ரூபாயம்மா, 2 ரூபாயா ஆயிடுறதுனால 100 யூனிட்டுக்கு 200 ரூபாய மாறிடும். அந்த 10 யூனிட்டுக்கு இருக்கக்கூடியது 3 ரூபா சேர்ந்துடும். இந்த மாதிரியான கணக்குகள் வருது. அதில் இதில் வரக்கூடிய விஷயங்களே என்னென்னா, முதல் 100 யூனிட்டு கூட பயன்படுத்த முடியாதவங்க தான் தமிழ்நாட்டில் ஒரு 73,00,000 பேர் இருக்கிறாங்க. ரெண்டாவது படியில் இருக்கக்கூடியவங்க இந்த 200 யூனிட்டுக்குள்ளே இருக்கிறவங்கங்கிறவங்க வந்து ஒரு 58,00,000 பேர் இருக்காங்க. அப்போது ஒரு 1,30,00,000 பேருக்கு வரைக்கும் அந்த 200 யூனிட்டுக்குள்ளே தான் வர்றாங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரவே வராது. அதே மாதிரி 500 யூனிட்டுக்கு மேலே இருக்கவங்கிறதா ஒரு 17,00,000 பேர் இருக்காங்க. இந்த மூணாவது படியில் இருக்கக்கூடிய 72,00,000 பேருக்கும் அவங்க ஒரு 500 யூனிட்டை தாண்டிட்டான்னா அந்த கட்டண உயர்வு ரொம்ப அதிகமாக இருக்குது. உதாரணமாக 500 யூனிட்டு தான் பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா அவங்க கட்டணத்தை விட 510 யூனிட் உபயோகப்படுத்துகிறவங்களோட கட்டணங்கிறது 630 ரூபா கூடிடும். இந்த வித்தியாசம்தான் அவங்கள வந்து பெருசாக காமிக்குது. ஆக மின்சார கட்டணம் என்பது விதிக்கப்பட்டது, அதிலிருந்து மாறியெல்லாம் கணக்கிட முடியாது. பல இடங்களில் இந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரியுது, ஏன்னா கணக்கெடுக்காததுனால அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க. அந்த குறைகளை வந்து அவங்க நேரடியாக அந்த உதவி பொறியாளர் இருக்கக்கூடியவர் தான் அதை மாற்ற முடியும். நிஜமாகவே ஒரு ரீடிங் எடுத்து போட்டி கொடுத்தாங்கன்னா அவங்க மாற்றி தந்திருப்பாங்க. இதுதான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. நமக்கு பொதுவான ஒரு முடக்கம் வந்திருக்கிறதுனால ரீடிங் எடுக்க முடியலங்கிற ஒரு நிலை எல்லா இடத்துலையும் வந்திருக்கு. அதில் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறையை கொண்டு வர்றாங்க. அதில் எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துடும் நம்ம சொல்ல முடியாது. தீர முடியாதவங்க அதுக்கு மேலே முறையிட்டு அது சரிப்படுத்திக்கிறதுக்கான வழி இருக்குது. அது பண்ணியிருந்தாங்கன்னா செஞ்சிருக்க முடியும். யூஸ்வலா வர கரண்ட் பில்லை விட இந்த வாட்டி எனக்கு ரொம்ப அதிகமா வந்துடுச்சுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும், அதுக்கான வழிமுறைகள் என்ன? உதவி பொறியாளர் தான் வீடுகளை பொறுத்தவரையில் இப்போ அடுத்தாற்போல் அவங்க பார்க்கக்கூடியவர்கள் உதவி பொறியாளர் தான். அந்த பகுதி உதவி பொறியாளர் நிச்சயமாக அந்த கட்டணத்தை தவறாக இருக்குமானால் மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்கு. அவருக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி எழுதி கொடுத்தா அவர் மாற்றி அமைச்சு தரணும். அவர் தரணுங்கிறது கட்டாயமாக இருக்கு. இப்படி மாற்றி அமைச்சு தரலைன்னா அதற்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி உதவி செயற் பொறியாளர் அவர்கிட்ட அவங்க முறையிடலாம். அந்த முறையிட்டு அவங்க வந்து நிச்சயமாக செய்யணும். இது வந்து ஒரு ப்ரொசீஜர். மின்சார வாரியத்திற்குன்னு தனியான ஒரு உதவிகளாக கிடையாது. இதில் வந்திருக்க குழப்பமே என்னென்னா,
2019 இருக்கக்கூடிய அந்த கணக்கீட்டை வச்சு போடுங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதுதான் இந்த குழப்பத்துக்கே காரணம். என்னென்னா 2019 ஒருத்தர் வீட்டில் கூடியிருந்திருப்பார், அவர் வீட்டை காலி பண்ணிட்டு போயிருக்கலாம், வேற ஒருத்தர் வந்திருக்கலாம். 2019 இருக்கதே 2021 அதே மாதிரி பயன்பாடு இருக்கிறதுன்றோ, அதே இடத்துல அவங்களே இருக்கிறாங்கன்னோ, அவங்க அதே மாதிரி ஒரு பயன்பாட்டில் இருக்காங்கிறதோ சொல்ல முடியாது. அது வந்து ஒரு புது, அதுதான் இதில் இருக்க குழப்பங்கள். அவங்களே ரீடிங் எடுத்து கொடுக்கலான்னு ஒரு உரிமையை சொல்லியிருக்காங்க. ரீடிங் எடுத்து மீட்டரில் கொடுத்துட்டாங்கன்னா அதை மாற்றி அமைக்கக்கூடிய முடியும். ஆக உதவி பொறியாளர் மட்டும்தான் அதை மாற்றி அமைக்க முடியும். அவர் செய்யலைன்னா உதவி செயற்பொறியாளர் அவர்கிட்ட வந்து முறையிடலாம், அதை கரை திருத்திக் கொள்ளலாம். ரீடிங் எடுத்திருந்தால் அவங்களுக்கு எவ்வளவுங்கிற கட்டணம் வந்து அவங்க அட்டையில் குறிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க மின்சார கட்டணம் கட்டுறதுக்கு முன்னாடியே என்னென்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையாக என்னென்னா, அவங்களுக்கு முன்னாடியே எவ்வளோ பணம் கட்டணுங்கிறது அவங்களுக்கு இந்த கட்டணத்தில் குறிச்சிருக்கும். இப்போ அது மாதிரி ஒரு வழி இல்லை. ரீடிங் எடுத்திருக்கும் போது அந்த கட்டணம் இருக்கும், இப்போ அது இல்லை. மின்சார கட்டணம் கட்ட போகும்போது மட்டும்தான் அந்த கட்டணங்கள்ங்கிறது என்னங்கிறது தெரியுது. அதனால தான் இந்த பிரச்சனை வருது. அதில் பதிஞ்சிருக்கவங்களுக்கு அவங்களுக்கு மெசேஜ் மூலமாக அனுப்புகிறாங்க இவ்வளோ கட்டணங்கிறது. சில பேருக்கு அது இருந்திருக்காது, எல்லா பகுதி மக்களும் அதை வச்சுருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அந்த வித்தியாசங்கள் தான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக. திமுகவோட தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றான மாதந்தோறும் மின் கணக்கீடு எடுக்கப்படும் அப்படின்ற வாக்குறுதியும் நிறைவேற்றப்படும்னு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு மக்களுக்கு உபயோகமா இருக்கும்? 1982 முன்னாடி மாதாந்திர பில்லு தான் இருந்தது. இப்போ அப்போ ஏகப்பட்ட அந்த மின்சார கட்டணத்தை நிர்ணயிக்கிறதுக்கே பெரிய செலவு வரும் என்ற காரணத்தினால தான் 2 மாதங்களுக்கு ஒரு முறை அப்படிங்கிற ஒரு கட்டணத்தை 1982 இந்த ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. அதில் என்னென்னா, அந்த ஊழியர்கள் நிறைய தேவைப்படுறாங்க, அவங்களுக்கு வசூலிக்கக்கூடிய பணத்துக்கு அளவுக்கு அந்த இது வருமானம் இருக்கிறது இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதை வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறைன்னு மாற்றினாங்க. 1 மாதத்துக்கு 1 முறை மாற்றுவதனால் என்ன இருக்கும்னா, 2 மாதத்துக்கு சேர்த்து கட்டுற பணத்தை 2 பகுதியாக கட்டலாம். அது ஒரு பயன்பாடு மட்டும்தான் மக்களுக்கு கிடைக்கும். அதாவது இப்போ 2 மாதத்துக்கு 1 தடவை 200 ரூபா கட்டுறாங்கன்னா, 1 மாதம் முதல் மாதத்தில் 100 ரூபாயும் அடுத்த மாதத்தில் 100 ரூபாயும் கட்டுற மாதிரி இருக்கும். இது ஒன்று தான் அதில் இருக்க பயன்பாடு. மின்சார கட்டணங்கிறது மாதாந்திர கணக்கில் தான், முதல் 50 யூனிட்டுக்கு இலவசங்கிறது தான் மாதாந்திர கட்டண வழி தான் அந்த கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. 2 மாதத்துக்கு 1 தடவைங்கிறது பில்லிங்காக இருக்குது. 1 மாதத்துக்கு எவ்வளோ கட்டணங்கிறது தான் அதனுடைய வழியை தவிர 2 மாதத்துக்கு 1 கட்டணங்கிறது இல்லை. அப்போது நீங்கள் குறைச்சாலுமே என்னென்னா 50 யூனிட் தான் ஃப்ரீயாக வரும் 1 மாதம்னு வரும்போது. அப்போ 100 யூனிட் வராது. சமீப காலமாக மின்சார வாரியம் சர்ச்சைகளில் சிக்கிட்டு வருது. ஒரு முன்னாள் மின்துறை அதிகாரியாக மின்சார வாரியம் சிறப்பாக செயல்பட நீங்கள் சொல்லக்கூடிய சஜஷன்ஸ் என்ன சார்? மின்சார வாரியம் நஷ்டம் அடைவதற்கோ அல்லது அதன் விலை உயர்ந்து போவதற்கோ ஒரே காரணம் தனியார் மட்டும்தான். 2000 ஆண்டு வரையில் நம் மின்சார கட்டணம் என்பது மக்கள் செலுத்திய கட்டணம் வந்து 2 ரூபாய் 18 பைசா தான். இன்றைக்கி மின்சாரத்திற்கு சராசரியாக கட்டக்கூடிய கட்டணம் என்பது கிட்டத்தட்ட 5 ரூபாய் 90 பைசா கட்டுகிறோம். ஆனாலும் கூட மின்சாரத்தினுடைய விலை வசூலிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருக்குது. இன்றைக்கு தனியார் இன்றைக்கு வீடுகளுக்கு இணைப்புகளுக்கு வரக்கூடிய மின்சாரத்தின் விலை என்பது 8 ரூபாய் 2 பைசா ஆகிவிட்டது. ஆக தனியார் இந்த மின்சாரத்தின் விலையில் பெரிய லாபத்தை சம்பாதித்திருக்கிறார்கள். லாபத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த விலையை ஏற்றி கொண்டு போகிறார்கள். அந்த காரணத்தினால்தான் இந்த மின்சாரத்தின் விலை இன்றைக்கு மின்சார வாரியம் பெரிய அளவில் நஷ்டத்தை சந்திக்கிறது. ஆக தனியாரை சாராமல் மின்சார வாரியத்தை நடத்த முடியும் என்று சொன்னால் மட்டும்தான் மின்சார வாரியம் சரியான விலைக்கு மக்களுக்கு மின்சாரத்தை தர முடியும், அவர்களுக்கு எட்டக்கூடிய விலையில் தர முடியும். இல்லை என்றால் இது சாத்தியமாக இருக்காது.